தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம வீடியோல மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கணும், அண்ட் அன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களா செய்யலாம், என்னென்ன விஷயங்களா செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருஷம் ஃபுல்லோ சிவராத்திரி வந்தாலும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து சிவனை நோக்கி வழிபாடு செஞ்சோம்னா நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா கைகூடும். சோ இந்த வருஷம் பிப்ரவரி 21 அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது. அன்னைக்கு காலையில எழுந்து நல்லா குளிச்சுட்டு நம்ம என்ன காரியம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நினைச்சு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ குழந்தை பேரு வேணுங்கிறவங்க, திருமணம் விரைவில் கைகூட, நினைத்த வேலை வாய்ப்பு கிடைக்க, இந்த மாதிரி எந்த ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க விரதம் இருந்தாலும் கண்டிப்பா அது நடக்கும். சோ அன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடாம தூங்காம நீங்கள் சிவனுடைய நாமங்கள், சிவனுடைய மந்திரங்கள், சிவன் பாடல்கள் இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டோ இல்லனா உச்சரிச்சுட்டோ கூட உங்களோட விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்புறமா அன்னைக்கு சிவன் கோவில்கள் எல்லாத்துலயுமே வந்து நைட் ஃபுல்லும் நட திறந்தே தான் இருக்கும். சோ அன்னைக்கு 4 ஜாம பூஜைகள் நடக்கும். இந்த 4 ஜாம பூஜைகளையும் நம்ம கலந்துகிட்டு அங்க நடக்கிற அபிஷேகங்கள், ஆராதனைகள் இது எல்லாத்தையுமே நம்ம கண்குளிர பார்த்து தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பு கிடைக்கும். மறுநாள் காலையில அதே மாதிரி காலையில இருந்து நல்லா குளிச்சுட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்க நடக்கிற தீபாராதனையை பார்த்து தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளோட விரதத்தை முடிக்கணும். சோ இந்த மாதிரி சிவராத்திரி விரதம் இருந்தாதான் நமக்கு விரதம் இருந்ததற்கான முழுமையான பலனும் கிடைக்கும். நம்மளோட முன்னோர்களும் இந்த மாதிரி தான் விரதம் இருந்திருக்காங்க. சோ இத மாதிரி நம்மளும் விரதத்தை ஃபாலோ பண்ணலாம். சிவராத்திரி விரதம் நம்ம இருக்கிறதுக்கு முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒண்ணு உணவு, இன்னொன்னு தூக்கம். இந்த 2க்காக தான் நம்ம அள்ளும் பகலும் ஓடி ஒழிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். சோ சிவராத்திரி அன்னைக்கு மட்டுமாவது நம்ம உணவு தூக்கம் இந்த 2யும் மறந்துட்டு சிவனுக்காக நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கண் விழிச்சு நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த சிவராத்திரியோட உண்மையான நோக்கமாகும். இன்னொன்னு நம்மளோட 5 புலன்களையும் கண்ட்ரோல் பண்றதே உணவும் உறக்கமும் தான். சோ இந்த 2யும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே 5 புலன்களும் தன்னால நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். சோ அந்த டைம்ல நம்மளோட மனசு ஆட்டோமேட்டிக்கா இறைவனை தேட ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல நம்ம எந்த ஒரு காரியம் நினைச்சாலும் கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சிவராத்திரி விரதத்தோட நோக்கமே ஆகும். இன்னொன்னு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஒரு பக்கம் கோவில்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அன்னதானங்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அன்னதானமோ இல்லைன்னா பிரசாதமோ கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கும் போது அதை கண்டிப்பா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க அதை வாங்கி சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம விரதம் இருப்பதற்கான பலனே வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். சோ இந்த மாதிரி நீங்க சிவன் கோவிலுக்கு போகும்போது அங்க அன்னதானம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அன்னதானத்தை நீங்க வாங்கி சாப்பிடவே கூடாது. அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் பார்த்து நீங்க கண்குளிர தரிசனம் செஞ்சுட்டு நீங்க உங்களோட விரதத்தை நீங்க முடிச்சிடலாம். முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க வீட்டுல கூட நீங்க அடுத்து சாப்பிட்டுக்கலாம். சோ எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னாதான் சிவராத்திரி விரதம் இருந்ததற்கான முழுமையான பலனும் கிடைக்கும். நீங்க நினைச்ச காரியமும் கண்டிப்பா கைகூடும். சோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.